கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கண்களை காத்துக்கொள் என்னும் தலைப்பை நாம் தியானிக்கவிருக்கிறோம். நமது ஆதி பெற்றோரான ஆதாம் ஏவாள் பாவத்திற்குள் விழுவதற்கு ஏதுவாக இருந்தது அவர்களது கண்களே என்றால் அது மிகையாகாது. ஏதேன் தோட்டத்தினுள் நுழைந்த சாத்தான் தோட்டத்தின் நடுவில் இருக்கும் விருட்சத்தின் கனியை குறித்து ஏவாளை தூண்டினான். அவளும் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கது என்று கண்டு அந்த கனியை பார்த்து உண்டு தன் கணவனுக்கும் கொடுத்தாள். ஆம், சாத்தான் சுட்டிக்காட்டிய விருட்சத்தை தன் கண்களால் நோக்கி இச்சித்தாள் ஏவாள். பாவம் அவளை ஆட்கொண்டது. தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அவர்களை பாவ இருள் மூடிக்கொண்டது. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். நமது கண்களால் நாம் ஒன்றை பார்க்கும் போது அது நமது இருதயத்திலே பல எண்ணங்களை உருவாக்குகிறது. நாம் பார்க்கும் காரியங்கள் நமக்குள் இச்சையை ஏற்படுத்தும் போது நமது இருதயமும் எப்படி மாசு படிந்து விடுகிறது, நமது வாழ்க்கையையே இருட்டாக்கி விடுகிறது. ஆம், நமது கண் கெட்டதாயிருந்தால் சரீரம் முழுவதும் கெட்டதாகிவிடும். கண்கள் இருந்தால் பார்க்கத்தான் செய்யும். ஆனால் தீதானவற்றை பார்க்க நேரிடும் போது நாம் என்ன செய்கிறோம்? உடனே அதிலிருந்து கண்களை விலக்குகிறோமா? அல்லது திரும்பவும் ஒரு முறை கூட பார்த்தால்தான் என்ன என்று மறுபடியும் முயற்சிக்கிறோமா? அங்கே தான் நமது மனமும் சிந்தையும் கரைபட ஆரம்பிக்கிறது. எப்படி? விபச்சாரம் செய்வது மட்டுமல்ல, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சார பாவத்தில் ஈடுபட்டதற்கு சமானம் என்று ஆண்டவர் இயேசு எச்சரித்தார். அது மட்டுமல்ல, இப்படியான பாவங்களுக்கு அலைகின்ற கண்களுடன் வாழ்வதை விட கண்கள் அற்ற குருடனாக வாழ்ந்து நித்தியத்திற்குள் பிரவேசிப்பது மேலானது என்று இயேசு கூறினார். தாவீது ராஜா தன் கண்களை குறித்து தீதான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன், வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் என்றும், மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்பதாக விண்ணப்பம் பண்ணுகிறார். தீங்கான மாயையான மேட்டிமையை உண்டாக்கக்கூடிய யாவும் நமது கண்களை பாவத்திற்குள் வழி நடத்தும் என்பதில் ஐயமே இல்லை. இன்று நமது கண்கள் எவற்றை விரும்பி நோக்குகின்றன என்பதை சிந்தித்து பார்ப்போம். யோபு தன் கண்களோடு உடன்படிக்கை செய்தார். இச்சையான காரியங்களை நாம் கண்களால் நோக்காமல் யோபுவை போல் கர்த்தரின் பாதையையே நோக்கி பார்ப்பேன் என்று நம்மாலும் நமது கண்களுடன் உடன்படிக்கை செய்ய முடியுமா? கண்கள் இருப்பது பார்க்கத்தான், ஆனால் தகாதவற்றை திரும்பவும் திரும்பவும் பார்க்க முயற்சிக்கும் போது நமது இருதயத்தில் இச்சை உண்டாகுகிறது. ஜாக்கிரதையாக இருப்போம். தேவன் தந்துள்ள கண்களை அவரையே நோக்கி பார்க்க நாம் அவருக்காக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.